சின்ன குழந்தைங்க கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பெரியவங்களுடைய சூப்பர்விஷன்ல தான் வெடி வெடிக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கலாம். வெடி வெடிக்கும் போது நைலான் ட்ரெஸ் போட வேண்டாம், காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவும் லூஸா கீழே பரல்ற மாதிரி இல்லாம எளிதில பத்திக்காத மாதிரி கொஞ்சம் சேஃபான கொஞ்சம் சின்ன ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறது மாதிரி பாத்துக்கலாம். தென் வந்து ஐ ப்ரொடெக்ஷனுக்கு காகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், காதுக்கு இயர்பட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப திடீர்னு ரொம்ப பெரிய வெடி சத்தம் வந்து சில பேருக்கு காது அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த மாதிரி காகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அடுத்து ஸ்கின்ல எங்கேயாவது பட்டுருச்சு, தீ புண் இல்லை வெடி மருந்து பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து உடனே ரன்னிங் டேப் வாட்டரில் கழுவணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர்ற டேப்பில் இல்லாமல் நார்மல் ரன்னிங் டேப் வாட்டரில் உடனே கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த ஹீட் வந்து குறையும். கண்டிப்பாக ஐஸு, மஞ்சள், டூத் பேஸ்ட், அப்புறம் மாவு, இங்க் இந்த விஷயங்கள் வைக்க வேண்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க வேண்டாம். நார்மலான தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி ஓகே, ரொம்ப ஐஸ் தண்ணி வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். அடுத்து ரொம்ப ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்கின் அது மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்கின் மாய்ஸ்சரைசர் வீட்டில் அலோவேரா ஜெல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை போடலாம். இல்லை பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில்வரெக்ஸ் ஜெல், அது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஹீட்லேருந்து. அதனால் நம்ம வந்து சில்வரெக்ஸ் ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். கொப்பளம் வந்துருச்சு, நம்ம தீப்புண் பட்டு கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொப்பளத்தை உடைக்க வேண்டாங்க, ஹாஸ்பிட்டல் போங்க. நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து அதை ஸ்டெரைலான நீடில் வச்சு அதை ஓட்ட போட்டு அதோட உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெலாம் எடுத்துருவோம். அந்த ஸ்கின்னை வந்து நம்ம இன்டாக்டாக வச்சிருவோம். அந்த ஸ்கின்னை வந்து தோலை உரிச்சு எடுக்க மாட்டோம். ஏன்னா உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ அந்த ஹீல் ஆகிற டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி அதை அந்த கொப்பளத்தை தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வைக்கிறது மூலமாக அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ஹாவ் அ சேஃப் தீபாவளி.